அண்ணல் அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர், ஒரு சமூகத்து மட்டும் பொதுவான தலைவர் கிடையாது. அவரு அவரு எல்லாமே ஒன் டேக் தான். அவ்வளவு அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர் இல்லீங்களா. இளைஞர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. ஞானஸ்நானம் கொடுக்கற விஷயம் வந்து இந்த படத்துல அவங்க காமிச்சிருக்கிறது வந்து தவறு. நாட்டில் நடக்கிறதும் தெளிவாக எடுத்திருக்கார் டேரக்டர். நீங்கள் எடிட் பண்ணாமல் தரிசிஞ்சு போடுங்க சார். இதுக்கு வந்து மதத்துவேஷமே போடாதீங்க. இந்த படத்துக்கு வந்து என்ன நீங்களா பார்த்து கிளப்பிறது அந்த மதத்துவேஷம். மதத்துவேஷத்தை பற்றி ஒரு சீன் கூட படத்தில் இல்லையே. அண்ணல் அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர், ஒரு சமூகத்து மட்டும் பொதுவான தலைவர் கிடையாது. அவர் படம் எப்படி இருக்குன்னு நானே சொல்லுவேன். படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்காங்க என் கூட படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். என்னோடய ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். படம் சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணியிருக்கோங்கிறது வேற என்ன, நம்ம படம் இல்லைங்களா, ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஸோ மக்கள் கையில் தான் இருக்குது. நிறைய வந்து சோஷியல் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கருத்துக்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு படமாக மாசாக இருக்குது. இதெல்லாம் என்னோட கருத்து. ஸோ மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கிறதா முக்கியம். அவர் எல்லாமே ஒன் டேக் தான். அவ்வளோ அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் இல்லைங்களா. ஸோ நான் ரிச்சர்ட் சாரை நினச்சது என்னென்னா, ஓகே இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் கூட ஒரு நம்மளுக்கு நடிக்கவே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும்ல. அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் கூட நடிக்கிறோங்கிறதே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரெல்லாம் சொல்கிற நம்மளுக்கெல்லாம் தகுதி இல்லை. அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர் இல்லையா. ஸோ படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் போய் பாருங்கள். மெயினாக என்ன விஷயம்னா, போதைப் பொருளுக்கு எப்படி எல்லாரும் அடிமையாகிறாங்க. போதைப் பொருளிலிருந்து அடிமையாகிறவங்களை வந்து நம்ம காப்பாற்றலாம், ஆனால் அந்த போதைப் பொருளை தான் ஒழிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த தான் மெயின் முக்கியமான கருத்து. அதுதான் இருக்கு. இயக்குனர் மேலே சில சாதி மத ரீதியாக நிறைய விமர்சனங்கள் வருது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் உண்மையாக என்ன இல்லை, அது டைரக்டர் அவர் படம் எடுக்கிறாரு. நான் பார்த்தது என்னென்னா, எனக்கு கொடுத்துருக்க இதை வந்து நான் பெட்டராக பண்ணணும், எனக்கு கொடுத்துருக்க கேரக்டர் நான் பெட்டராக பண்ணணும்னு தான் நான் பார்த்தது. படம் ஃபுல்லாகவே நான் இப்போ தான் பார்க்குறேன். படத்தோட கதையவே நான் இப்போ தான் பார்க்குறேன். ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, எல்லாருமே பாருங்கள். நானும் இங்கே தான் வேலை செய்கிறேன், அதை விட்டு மேம் கோசம் போய் பார்த்தேன். படம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. இளைஞர் நிறைய பேர் இப்போ ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறதுனால அது சம்மந்தமாக விழிப்புணர்வு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இந்த ருத்ர தாண்டவம் படத்தை வந்து மோகன் ஜி அண்ணா, இந்த படத்தை வந்து ட்ரெய்லர் பார்த்து நிறைய பேர் தப்பாக நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் படத்தோட விளக்கம். எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க அவங்களா இருக்கிறது வெளிப்படையாக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்குது. மதம் மாதிரி வேற ஒரு கேஸ்ட்டை இன்சல்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ரொம்ப பெரிய உதாரணம் இந்த படத்துக்கு. கௌதம் மேனன் சார் ஆக்டிங்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. என் பொண்ணும் அதில் நடிச்சிருந்தா எல்லாருமே சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. என் பொண்ணை ஸ்க்ரீனில் பார்க்கும் ஃபஸ்ட் டைமு, நான் எவ்வளோ ஆர்வப்பட்டேன் என்னால் முடியல. என் பொண்ணு ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு 4-5 விஷயம் சொல்லியிருக்காங்க சார். ஜாதி எல்லாரும் சமமாக இருக்கணும்னு சரிங்களா. இன்னொன்று எல்லாரும் மதம் மாறக்கூடாது. இன்னொரு விஷயம் போதைப் பொருள். இளைஞர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப அருமையான படம். நடிப்பு எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. நடிப்பெல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாமே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த புது ஹீரோயினியா அவங்க கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க. வணக்கம், நான் இளங்கோ பேசுகிறேன். திரௌபதிக்கு கொடுத்த அதே வரவேற்பும் அதே பேரன்பும் இந்த படத்துக்கும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ருத்ரதாண்டவத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த படத்தில் மெயின் வில்லனாக பண்ணியிருந்தேன், இந்த படத்தில் மெயின் வில்லனோட சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணியிருக்கேன். கௌதம் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தனித்து ஒன்று பண்ணும்போது ஒன்று யோசிப்போம், அது அவரோட பண்ணும்போது மனுஷன் வேறு லெவல் அப்படின்றது. எனக்கு அவர் மின்னலையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்து நான் அவர் அப்படியே உயரமாக பார்த்துருக்கேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கேஷுவலாக இருக்கார். எந்த ஒரு பெரிய நடிகர் பெரிய இயக்குனர் அந்த இதுவே இல்லை. அவ்வளோ தன்மையாக இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் ப்ரோ, இது ஃபஸ்ட் படம் தான் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அடுத்த படம் தான் அது ஒரு பெஸ்ட்டாக பண்ணலாம். கௌதம் சார் ஆக்டிங்லாம் வேறு லெவல், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். ரிச்சர்ட் சார் வேறு லெவலில் பண்ணியிருக்கேன். தக்ஷா குப்தா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த ருத்ர தாண்டவம் படத்தோட ஆர்ட் டைரக்டர் நான். இந்த படத்தோட முதல் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் எல்லாமே வந்தோம். இதோட சேர்த்து எங்களுடைய குடும்பங்கள் எல்லாருமே, அதாவது நாங்கள் வந்து இதில் வந்து பலதரப்பட்ட குடும்பங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஒரு மதத்தை சார்ந்தவங்களோ ஒரு ஜாதியை சார்ந்தவங்களோ இல்லை,
எல்லா ஜாதி மதங்கள் அப்பாற்பட்டு நாங்கள் எல்லா டெக்னீஷியன்ஸும் பாடுபட்டு செஞ்ச இந்த ஒரு படத்தை வந்து பார்க்குறதுக்காக எங்களுக்கு ஒரு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு டைரக்டர். எங்களோடு சேர்ந்து பார்த்த மக்கள் எல்லாருடைய பாராட்டும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வரிசையில் கிடைக்கும்போது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் பட்ட அவ்வளோ கஷ்டத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா இது நினைக்கும் போது ஆனந்த கண்ணீர் வர ரேஞ்சுக்கு தான் எங்களை வந்து பாராட்டியிருக்காங்க. இதில் வந்து ஜாதி ஒன்றும் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி இந்த கான்ட்ரவர்சியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இளைஞர்களுடைய எதிர்காலமும் இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு சில குற்றவாளிகள் வந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மதத்தையும் ஜாதியையும் சில கட்சி தலைவர்களையும் இல்லை தேசிய தலைவர்களையும் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றத வந்து தோலுரிச்சு காட்டியிருக்காங்க. இது குறிப்பிட்ட எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு ஜாதியும் சொல்லலை. தப்பு செய்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு படத்தை பார்க்கணுன்னா பயம் இருக்கும், ஏன்னா அவங்கள தான் தோலுரிச்சு காட்டியிருக்காங்க. நான் இந்த படத்தில் வேலை செஞ்சதுக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.